வாழ்க வளமுடன் பழைய விபரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மீ சக்தியை நல்ல பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதை காலையில் ஆண்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தாலே போது நண்பர்களே, நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல், இந்த மாதிரி கிளீன் பவுல் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. இப்போ ஒரு நபர் காலையில் வந்து அதை சாப்பிடக்கூடியது என்னென்ன தேவையான பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு, சரிங்களா? இது வந்து பாக்கெட்டே வந்து இப்போ வந்து கடையில் கிடைக்கும், சரிங்களா? இது வந்து பாக்கெட்டாகவே கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து கேழ்வரகு வாங்கி அரைச்சி நீங்கள் உள்ள ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, சரிங்களா? இந்த கேப்ப மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேப்ப மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கேப்ப மாவு, சரிங்களா? கேப்ப மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள்லாம் இதுதான் நண்பர்களே. இதை சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்மீக சக்தி கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, உடம்பு அசதி, சுறுசுறுப்பு எதுவுமே வராமல் நல்ல ஒரு வீரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேப்ப மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதற்கு பிறகு நம்ம எடுக்கக்கூடிய மாவு என்ன அப்படின்னா, இது வந்து என்ன மாவு அப்படின்னா நண்பர்களே, கோதுமை மாவு. கோதுமை நம்ம வந்து அரைச்சி பவுடராக்கி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஒரு ஸ்பூனு, கேப்ப மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கு. இப்போ அதுக்கு பிறகு நம்ம எடுக்கக்கூடிய மாவு என்ன அப்படின்னா அரிசி மாவு, சரிங்களா? அரிசி மாவு எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அரிசி மாவு எடுக்கிறோம், சரிங்களா? மூணு மாவு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? கேப்ப மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு. இந்த மூணு மாவையும் நன்றாக தண்ணி ஊற்றி கிண்டிடணும், சரிங்களா? தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலக்கிடணும். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிருவோம். இந்த மூணு மாவையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு இப்போ வந்து வடிகஞ்சி ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த தண்ணி இருக்குது, நீராத்தண்ணி, நீராத்தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து அந்த புளிச்ச தண்ணி இருக்குதுங்களா, அந்த தண்ணி, அந்த தண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே ஊற்றிடாமல் பக்குவம் பண்ணி வச்சு அந்த தண்ணியை இப்போ ஒரு நபர் காலையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் மூணு மூணு ஸ்பூனு, நான் வந்து டெமோவுக்கு சொல்கிறேன், சரிங்களா? மூணு ஸ்பூனு கோதுமை மாவு, மூணு ஸ்பூனு கேழ்வரகு மாவு, மூணு ஸ்பூனு பச்சரிசி மாவு, மூணையும் சம அளவுக்கு எடுத்துக்கிட்டு அப் வந்து ஒம்பது ஸ்பூன் வந்துடும். அப்போ வேக வைக்கையில் ஒரு நபர் வந்து குடிக்கையில போதும், சரிங்களா? காலையில் வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை வந்து நீராத்தண்ணி, அந்த புளிச்ச தண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, வடிய கஞ்சின்னு அந்த தண்ணியை, அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்கிறத இதையும் அதில் ஊற்றிட்டு கொஞ்சமான குருணை, சோறு இந்த மாதிரி கஞ்சிகள் இருக்கும், அதையும் அதில் வந்து போட்டணும். போட்டு நல்லா இது பண்ணிட்டோம்னா கூலாக ரெடி ஆகிடும். கூலாக ரெடி ஆகின பிறகு காலையில் வெறும் வயிற்றுல பல்லுகளை விலைக்கு நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம என்ன வேலைக்கு போனாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை வீட்டில் சும்மா சுற்றி தெரிஞ்சாலும் சரி, என்ன வேலைக்கு போனாலும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வத்தலை வறுத்துக்கிட்டு கடிச்சிக்கிட்டு குடிக்கணும். அப்படி குடிக்கையில் உங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சலே இருக்குது, உடம்பே சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வாக இருக்குது, உடம்பு வேர்க்காமல் இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் காலையில் சுட சுட அப்படியே விதுவிதுப்பாக இருக்கையில் குடிச்சிட்டு இந்த வெங்காயத்தையும் முளையும் கரிச்சிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சாப்பிடுங்க. உடம்பு அப்படியே சில்லுன்னு வறுத்துடும். நம்மளுக்கு இது எந்த தலக்கணம் இருக்கட்டும், நம்மளுக்கு உடம்பு சோர்வாக இருக்கட்டும், நம்மளுடைய உடம்பு என்ன எப்படி இருக்கட்டும், அதை உடனே சரியாகும் இந்த கூலை நம்ம ரெடி பண்ணி குடித்தோம்னா. இப்படி தான் நண்பர்களே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஆதி காலத்தில் வந்து சாப்பிட்டுருந்துருக்காங்க.